குருசமாரம்பாம்யேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல்வாழி தகழ்வாதுமெல் குரவர்தாம் வாழி ஏழ்பாருமுய்ய தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானாலே மயர்வரம் அதிலமருளப்பெற்ற நம்மாழ்வார் அந்த எம்பெருமானுடைய எல்லாம் உள்ளபடி அறிந்து உடனே அவனை அடைந்து விட வேணும் என்று துடிக்கிறார் ஆழ்வார் ஆனால் எம்பெருமானோ ஆழ்வாரை பார்த்து ஆழ்வீர் உமக்கு நாம் நிச்சயமாக மோட்சத்தை தருகிறோம் ஆனால் அது இந்த சரீரத்தின் முடிவிலே என்று காட்டி கொடுத்தானான் இவர் நாளேல் அறியேன் எனக்குள்ளானா என்று இவர் என்றைக்கு நான் உன் திருபடியாக அடையப் போகிறோம் என்று தெரியவில்லையே என்று துடிப்பதாக தெரிவித்தவுடனே அவன் தன்னுடைய மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் தன்மை அதை காட்டி கொடுத்தான் அதை தெரிவித்தார் கீழே ஒன்பதாம் பத்தினுடைய பத்தாம் திருவாய் மொழியிலே அடுத்தபடியாக ஆழ்வார் எம்பெருமான் தமக்கு நாளிட்டு கொடுத்து விட்டபடியினாலே தாம் பரமபுரத்துக்கு போவதற்கு அவர் சித்தமாக ஆகி உடனே என்ன செய்கிறார் பரமபுத்தத்திற்கு போக வேணுமென்றால் போகின்ற வழியிலே தமக்கு ஒருவன் துணை வேண்டுமே என்று நினைத்தார் முடிவிலே ஆழ்வார் என்ன தெரிந்து கொண்டார் என்னால் அந்த எம்பெருமானை தவிர வேறு யார் துணை அவன்தான் நமக்கு உற்ற துணை அவன்தான் வழித்துணையும் அவனே தான் நாம் அடையப்படுகின்ற இடமும் அவனே தான் அடையப்படுபவனும் அவனே அந்த போவதற்கு வழியிலே இருப்பவனும் அவனே என்று ஆழ்வார் தெரிந்து கொண்டு அந்த விஷயத்தை இந்த திருவாய்மொழியினுடைய பத்தாம்பத்தினுடைய முதல் திருவாய்மொழியிலே நமக்கு மிக அற்புதமாக காட்டுகின்றார் அவனைத்தான் திருமோகூர் ஆத்தன் தாமரை அடியன்றி மத்திலம் என்று அந்த திருமோகூர் ஆப்தன் நமக்கு உற்ற துணைவனாயிருக்கிறவன் அவனை தவிர மற்றொரு அரண் நமக்கு கிடையாது என்று கீழே பாசுரத்திலே தெரிவித்தார் அவனை வல்லறக்கர் புக்கொழுந்த தயரதன் பெற்ற மணித்தடம் என்றும் கீழே எட்டாவது பாசுரத்திலே தெரிவித்தார் அசுரர்களெல்லாம் தாங்களே வந்து அவன் முன்னாலே வந்து விழுந்து மாண்டார்கள் எப்படி குளத்திலே அவரவர்கள் விழுந்து தாங்களே தங்களுடைய உயிரை போக்கிக் கொள்கிறார்களோ அதுபோல எம்பெருமானும் ஒரு பெரிய குளம் அது நல்லோர்களுக்கு நன்மை செய்கின்ற குளம் வேண்டியவர்களுக்கு வேண்டியவற்றை குளம் செய்கிறது தாகம் தீர்க்க தீர வேண்டும் என்று நினைப்பவனுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு உயிரை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு உயிரையும் தீர்க்கிறது அது என்று நினைக்கும்படியாகவன்றோ குளம் இருக்கிறது அதுபோலத்தான் எம்பெருமானும் என்கின்றபடியினாலே அவனை தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் மரகத தடாகம் என்று அவனை வர்ணித்தார் அப்படி அசுரர்கள் எல்லாம் வந்து விழுந்து மாண்டார்களோ என்று நமக்கு கேள்வி எழுகிறது அல்லவா அதை ஒன்பதாவது பாசுரத்தில் மறுபடியும் நமக்கு காட்டுகின்றார் மணித்தடத்தடி மலர்கண்கள் பவளச் செவ்வாய் அணிக்கொள் கொள் நாள்தடந்தோல் தெய்வம் அசுரர என்னும் துணிக்கம் வல்லரட்டன் உரைபொழில் திருமோகூர் நனித்து நம்முடைய நல்லரன் நாமடைந்த நமே மணித்தடத்தடி மலர்க்கண்கள் என்றால் எம்பெருமானுடைய திருவடிகள் எவ்வளவு அழகாக இருக்கிறது மணித்தடம் மணித்தடம் என்றால் நன்றாக மாணிக்கத்தட்டாகம் போல இருக்கிறது மணித்தடத்தடி மலர்கண்கள் நல்ல தாமரை மலர் போன்ற கண்கள் அதுக்கு மேலே பவளம் செவ்வாய் பவளம் போலே இருக்கக்கூடிய அதரங்கள் சிவந்தவாய் என்று இதெல்லாம் சொல்கிறார் அணிக்கொள் நாள்தடந்தோள் மிகவும் அலங்காரமாக இருக்கிற நான்கு திருத்தோள்கள் அந்த எம்பெருமானுக்கு அமைந்திருக்கின்றன அணிக்கொள் நாள்தடந்தோல் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வமான எம்பெருமான் அவன் எப்படிப்பட்டவன் அசுரரை என்றும் துணிக்கும் வல்லரட்டன் என்றால் அசுரர்களை என்றைக்கும் துணிக்கும் என்றால் அவர்களை அழிக்கிறான் ஏன் அசுரர்களை அழிக்கிறான் தேவர்களை வாழ்விக்கிறான் அவன் இருவருக்கும் பொதுவானவன் தானே தேவானாம் சாமானிய மதி தெய்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது ஏன் தேவர்களை துணிக்கும் வல் அரட்டன் என்றால் அவர்களை எல்லாம் பயமுறுத்துகிறவன் என்பது பொருள் ஏன் அப்படி அவர்களை செய்கிறான் என்றால் அவன் இட்ட கட்டளையிலே நில்லாமல் அவனிட்ட கட்டளைகளையெல்லாம் அந்த அசுரர்கள் மீறுகிறார்கள் ஆகையினாலே அவர்களை அழிக்கிறான் ஆனால் தேவர்களோ எம்பெருமானிட்ட கட்டளையை மீறாமல் அப்படியே நிற்கிறார்கள் ஆகையினாலே அவர்களுக்கு எம்பெருமான் அருள் செய்கிறான் துணிக்கும் வல்லரட்டன் ஆனால் தேவர்க்கும் முனிவர்க்கும் அவன் இன்பன் என்று முன்னாலே ஒரு பாசுரத்திலே தெரிவித்தார் அப்படிப்பட்ட எம்பெருமான் உரைபொழில் திருமோகூர் அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்று கேட்டால் அதுதான் நன்றான பொழில்களாலே சூழப்பட்ட திருமோகூர் என்கிற திவ்ய தேசம் அந்த திருமோகூர் என்கிற திவ்ய தேசம் நனித்து நனித்து என்னால் மிகவும் அருகிலே இருக்கிறது என்பது பொருள் கிட்டிற்று மிகவும் அருகிலே வந்துவிட்டது நாம் அடைந்தனம் அதை நாம் அடைந்து விட்டோம் எப்படி அடைந்து விட்டோம் நல்லரண் நல்லரணாக நாம் அடைந்து விட்டோம் ஆழ்வார்த்து இந்த திருமோகூரை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் திருமோகூரை நல்ல அரணாக அடைந்து விட்டோம் என்று சொன்னால் அது மானசமான அனுபவத்திலே அவர் தெரிவிக்கிறார் அவர் திருமோகூருக்கு அருகிலே அவர் வந்தவர் அல்லர் அவர் திருப்புலி ஆழ்வார் என்று சொல்லப்படுகின்ற அந்த புளிய மருத்து அடியிலே தான் எழுந்தவுள்ளிருக்கிறார் ஆனாலும் அந்த திருமோகூரை நல்லரணாக நாம் அடைந்து விட்டோம் அது நமக்கு நனித்து என்று நமக்கு மிகவும் கிட்டிற்று என்று இந்த பாசுரத்திலே இப்படி தெரிவித்தார் நாம் மட்டுமா அவனை அடைகிறோம் தேவர்களும் அவனையே அன்றோ அடைக்கலமாக அடைகிறார்கள் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் நாம் அடைந்த நல்லரன் நமக்கென்று நல்லமரர் தீமசெய்யம் வல்லசுரரை அஞ்சிச் சென்றடைந்தால் காமரூபங்கொண்டு எழுந்தளிப்பான் திருமோகூர் நாமமே நவின் ரெண்டுமின் ஏத்துமின் நமர்காள் தேவர்களெல்லாம் அந்த எபெருமானிடத்திலே செல்லுகிறார்களாம் எப்பொழுது செல்லுகிறார்கள் தீம செய்யம் வல்லசுரரை அஞ்சி சென்று அடைந்தால் தீம செய்யும் வல்லசுரர் அசுரர்களுக்கு தீமை செய்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள் ஏதாவது ஹிம்சை அசுரர்களை செய்து தேவர்களை செய்து கொண்டே இருப்பார்களாம் இந்த அசுரர்கள் தீம செய்யும் வல்லசுரரை அஞ்சி அந்த அசுரர்களுக்கு அஞ்சி அந்த எமருமானை போய் அடைகிறார்கள் தேவர்கள் அடைகிற பொழுது எப்படி அடைகிறார்கள் என்றால் நாம் அடைந்த நல்லறன் நமக்கு என்று நமக்கு நாம் அடைந்த நல்லரண் நமக்கு நிச்சயமாக நல்ல அரண் இவன்தான் பாதுகாப்பு இவன்தான் நமக்கு ரட்சகம் என்று சொல்லிக்கொண்டே போய் அவனுடைய திருவிடிகளை தேவர்கள் அடைகிறார்களா ஆ நாம் அடைந்த நல்லறன் நமக்கு என்று தேவர்கள் அசுரரை அஞ்சி சென்று அடைந்தால் அப்படி போய் எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார்கள் நீதான் எங்களை ரட்சிக்க வேண்டும் அசுரர்களை எங்களை துன்புறுத்துகிறார்கள் என்று இப்படி சொல்லுகிறார்களாம் அப்படி சொன்ன உடனே எம்பெருமான் என்ன செய்கிறான் காமரூபம் கொண்டு காமரூபம் கொண்டு என்னால் இஷ்டப்பட்ட வடிவை கொண்டு தனக்கு விருப்பமான உருவை கொண்டு இச்சா கிரகீத அபிமத உரு தேகா என்று வேதத்திலே சொல்லப்பட்டபடி தனக்கு வேண்டு உரு கொண்டு என்று ஆழ்வார்கள் அருள் செய்தபடி இங்கேயும் காமரூபம் கொண்டு தனக்கு வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொள்ளுகிறான் என்பருமான் என்று சொல்லுகின்றார் வேண்டிய உருவம் என்று சொன்னதனுடைய கருத்து என்னவென்றால் எந்தெந்த அசுரனை அழிக்க வேண்டுமோ அரக்கனை அழிக்க வேண்டுமோ அதற்கு வேண்டிய உருவத்தை இவன் எடுத்துக்கொள்ளுகிறான் அல்லவா மகாபலியை அடக்க வேண்டுமா வாமனாய் செல்லுகிறான் இரண்யாட்சனை அடக்க வேண்டுமா நரசிங்கனாய் செல்லுகிறான் ராவணனை அழிப்பதற்கு மனித உருக்கொண்டு ராமனாய் செல்லுகிறான் என்று இப்படியெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா ஆக காமரூபம் கொண்டு இஷ்டப்பட்ட வடிவை கொண்டு என்ன செய்கிறான் எழுந்து அழிப்பான் அப்படி தேவர்களை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறான் அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கிற திருமோகூர் என்று சொல்லி திருமோகூர் நாமமேனவின்று நீங்கள் அந்த எம்பெருமானுடைய நாமத்தை கூட சொல்ல வேண்டாம் திருமோகூர் என்கிற திவ்ய தேசத்தினுடைய நாமத்தை சொல்லுங்கள் போரும் நமக்கு அதுவே போதும் என்கிறார் திருமோகூர் நாமமேனவின்று எண்ணுமின் ஏத்துமின் நமருகாள் அதையே நீங்கள் துதியுங்கள் திருமோகூர் என்கிற நாமத்தையே நீங்களெல்லாம் துதியுங்கள் என்று இந்த பாசுரத்தில் நமக்கு ஆழ்வார் உபதேசித்தார் ஆ இப்படி திருமோகூரை கொண்டாடின ஆழ்வார் பத்து பாசுரங்களை கற்பவர்களுக்கு பய பயன் சொல்லி தலை கட்டுகிறார் அடுத்த பதினோராவது பாசுரத்திலே ஏத்து என்னுதான் என்னதான் குடமாடுகூத்தனை குருகூர் சடகோபன் குத்தேவல்கள் வாய்த்தவாயிரத்துள் இவை வன் திருமோகூர்க்கு ஈத்தபத்திவை ஏத்தவல்லார்க்கு இடர்கடுமே நமர்காள் நம்முடையவர்களே ஏத்துமின் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அந்த திருமோகூருங்கிற திபிய தேசத்தினுடைய திருநாமத்தை ஏத்துமின் என்றுதான் குடமாடு கூத்தனை குடமாடு கூத்தனை ஏத்துமின் என்றுதான் நான் சொன்னேனே சொன்னவரார் குருகூர் சடகோபன் அவர் அருள் செய்த குற்றேவல்கள் அதாவது அவர் அருள் செய்த கைங்கரியமான பாசா கைக்கரியமான இந்த பாசுரங்கள் இந்த வாய்த்த ஆயிரத்துள் இவை இந்த பத்து பாசுரங்கள் இவை வன் திருமோகூருக்கு ஈத்த பத்திவை திருமோகுருக்கு திருமோகூருக்கு என்று அருள் செய்த இந்த பத்து பாசுரங்கள் இவற்றை ஏத்த வல்லார்க்கு இடர்கடும் அவர்களுக்கு துன்பமெல்லாம் தீர்ந்துவிடும் திருமோகூருக்கு என்று அருள் செய்த பத்து பாசுரங்கள் இத்தை நீங்கள் ஏத்தினீர்களானால் இந்த பாசுரங்களை கொண்டு அந்த எம்பெருமானை துதித்தீர்களானால் நமர்கள் உங்களுக்கு இடர்கடும் எல்லாவிதமான விதமான துன்பமும் கட்டு நன்மை உண்டாகும் என்று நமக்கு பயன் சொல்லி இந்த பதிகத்தை தலைக்கட்டுகிறார் இந்த பதிகத்தினுடைய சாரத்தை ஒரே பாசுரத்தில் அருள் செய்கின்ற மணவாள மாமுனிகள் திருவாயுமணி நூற்றந்தாதி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே மிக அழகாக நமக்கு காட்டுகின்றார் என்ன காட்டுகின்றார் தாளடைந்தோர் தங்கக்கு தானே வழித்துணையாம் காளமேகம் என்று தாளடைந்தோர் எம்பெருமானுடைய திருவிடுகளை அடைந்தோர்க்கு தானே வழித்துணையாக ஆகின்ற காலமேகம் அது திருமோகூரிலே இருக்கிறான் எம்பெருமான் காலமேகம் என்கிற திருநாமத்தோடு ஆக தாளடைந்தோர் தங்களுக்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்கி அவனையே கதியாகக் கொண்டு மீழுதலாம் ஏகமிலா விண்ணுலகில் மீழுதற்கு இல்லாதபடியாய் அதாவது பரமபுதத்திற்கு போனால் திரும்பி வருதல் என்கிறது கிடையவே கிடையாது நஜபுனர் ஆவர்த்ததே என்று வேதாந்தங்களும் தெரிவிக்கின்றன ஆகையினாலே மீழுதலாம் ஏகமிலா விண்ணுலகை ஏகவண்ணும் மாறன் அந்த பரமபதத்தை அடைய வேண்டுகின்ற நம்மாழ்வார் அவர் அந்த நம்மாழ்வார் என்ற ஒரு திருநாமத்தைச் சொன்னால் கேதமுள்ளதெல்லாம் கடும் நமக்கு எவையவெல்லாம் துன்பத்தை விளிக்கின்றனவோ அவை அத்தனையும் கட்டுப்போகம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்று இந்த நம்மாழ்வார் தாம் பரமபதத்திற்கு செல்வதற்கு அந்த திருமோகூர் காலமேகத்தி எம்பெருமானியை வழித்துணையாக கொண்டார் என்று இந்த பதிகத்தினுடைய சாரத்தை ஒரே பாசுரத்திலே மணவாள மாமினிகள் நமக்கு திருவாயுமொழி நூற்றந்தாதி காட்டியருளினார் நம்மாழ்வாருடைய அடுத்த பதிகம் அடுத்த திருவாயுமொழி வேறொரு அனுபவத்திலே அமைகிறது தொடர்ந்து அனுபவிப்போம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்